Thank you. Sorry, da. எதுக்கு sorry? நான் அப்பா கிட்ட எவ்வளவோ சொன்னேன்டி. அங்க போக வேண்டான்னு. அவர் கேட்கவே இல்ல. விடுமா, இதென்ன புதுசா? என்னதா இருந்தாலும் அவர் அங்க வந்திருக்க கூடாது. நீ ஃபீல் பண்ணாத. அப்பா பத்தி தான் உனக்கு தெரியும் இல்ல? நீயாவது பார்ட்டிக்கு போகாம இருந்திருக்கணும். என்னமா நீயும் புரியாம பேசுற? அப்ப எல்லாம் அவர் சாய்ஸ் தானா? எனக்குன்னு சில பர்சனல் விஷயங்கள் இருக்கு. அப்பாவா இருந்தாலும் அதுல தலையிட கூடாது. அதுக்கு இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல. அம்மா, எனக்கு தூக்கம் வருதுமா, விடுறீங்க? என்னடி, காலேஜுக்கு போகலையா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு நாள் கேம்ப் போறோம். திடீர்னு என்ன, எப்ப போறீங்க? ஏற்கனவே பிளான் பண்ணதான், இப்ப கிளம்புறேன். ஏய், என்ன சொல்ற, இப்ப கிளம்புறியா? அப்பா கிட்ட சொன்னியாடி? இந்த தடவை அப்பா கிட்ட சொல்லாம போலான் இருக்கேன். ஒவ்வொரு தடவை எனக்காக சொல்லி என் விஷயத்த ரொம்ப தலையிடுறாரு. எல்லாம் உன் நல்லதுக்காக தானே சொல்றாரு. எது நல்லது? நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கும் நல்லது கெட்டது தெரியும். என்னை விட்டு ஒரு மூணு நாள் பிரிஞ்சிருந்தாதான் அவருக்கும் தெரியும். என்னது மூணு நாளா? என்னால சமாளிக்க முடியாது, நீ அவர்கிட்ட பேசிக்கோ. நேத்து நைட் நடந்த விஷயத்துக்கே நானும் கோவமா இருக்கேன். என்னால அவரெல்லாம் பார்த்து பேச முடியாது. அவர் கேட்டா நான் என்னடி பதில் சொல்றது? அது எனக்கு தெரியாது, உன் பாடு. நீ நல்லா யோசிச்சுதான் பேசுறியா? அவரை நினைச்சாதானே எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, ஒண்ணும் ஆகாது. நான் கிளம்புறேன். காலேஜ் பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போறேன். ஏய், ஓகே.